ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் சார் எனக்கு ட்வெண்ட்டி எயிட் ஆகுது சரிங்க அந்த நைட் டிவி பார்த்து இது பண்ணி இப்போ சுய இன்பம் இது பண்ணுற மாதிரி ஆயிடுது சரிங்க அது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி ஆயிடுது பார்த்துக்கோங்க சரி அதாவது இப்போ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஆகுது அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணுவாங்க சரிங்க அதனால எதுவும் மேரேஜ் ஆகுது எதுவும் பிரச்சனை ஆகுமா சார் எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க சுய இன்பம் என்பது ரொம்ப சாதாரணமான நார்மலான ஒரு பிஹேவியர் அது அதனால பல்வேறு நன்மைகள் தான் இருக்குது எந்த தீமையும் இல்லை அது பற்றி உங்களுக்கு குற்ற உணர்வு தான் மிகப்பெரிய பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆண்மை குறைவு குழந்தை இல்லை அது இதுன்னு மிரட்டுறது சொல்லுங்கள் இந்த மாதிரி மிரட்டுவது வந்து ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தையும் குற்ற உணர்வையும் ஆண்களுக்கு ஏற்படுத்தும் அந்த விளைவுகளினால பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தோட வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி வாழும்போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் அது தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம் சுய இன்பம் என்பது ரொம்ப ரொம்ப நார்மல் வெளிநாடுகள்லாம் யங்காகவே இருக்கிற டீனேஜினரே நிறைய பேர் தாம்பத்திய ஊரில் ஈடுபடுறாங்க உலகம் முழுவதும் ஃப்ரான்ஸு இங்கிலாண்டு அமெரிக்காலாம் உலக சுகாதார நிறுவனமே இதை தடுப்பதற்கு டீனேஜ் ப்ரெக்னென்சி டீனேஜ் ஹெச்ஐவி எல்லாம் தடுக்கிறதுக்காகவே சுய இன்பம் பண்ணலாம் ஆனால் உடல் ஒரு வைத்து கொள்ளாதீர்கள்ன்றதை மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரமாக பண்ணுறாங்க உலகம் முழுவதும் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரியான பழக்கங்கள் மிக மிக குறைவு டீனேஜில் போய் செக்ஸ் வச்சுக்கிறது ப்ரெக்னென்சியெல்லாம் மிக மிக குறைவு நம்ம நாட்டு கலாச்சாரத்தின்படி அதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறோம் ஆனால் சுய இன்பம் என்பது அந்த மாதிரியான ஒரு தவறான விஷயம் அல்ல பல பெற்றோர்களுக்கு இன்னும் தங்கள் குழந்தை வந்து சுய இன்பம் பண்ணலாமா வேண்டாமா அது தவறான்ற உணர்வு இருக்குது ஒரு பயம் இருக்குது அவர்கள் பயப்பட வேண்டாம் குழந்தைகளை சுயன்பம் பண்ண சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ண வேண்டாம் ஆனால் அவர்கள் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய இல்லை அதை தடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தெளிவோடு கவலைப்படாமல் அதை பற்றி இருக்கலாம் அதன் மூலமாக ஒரு குற்ற உணர்வு குழந்தைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டியதில்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும்னா பின்னால் குழந்தைகளுடைய செக்ஸ் வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்போது இந்த செக்ஸ் மாற்று அறுவை சிகிச்சைகளை பற்றி நம்ம இருந்தோம் பெண்ணாக இருந்து ஆணாக மாறணும் அப்படின்றவங்களுக்கு பற்றி பேசியிருந்தவரு பெண் வந்தாங்க மலேஷியாவிலேருந்து இவங்களுக்கு வந்து மார்புகளை நீக்கணும் அதே மாதிரி பீனிஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு மார்புகளை நீக்குவது பீனிஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கேசஸில் வந்து எடுத்த உடனே அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடாது ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எமோஷனலாக டெம்ப்ரவரியாக அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தில் அவங்க விரும்பலாம் ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவங்களுக்கு வந்து மனம் வந்து தப்பு பண்ணிட்டோன்னு உணரலாம் அதுக்கப்புறம் அவங்களால வாழ்நிலையை பாதிக்கலாம் அதனால் முதல்ல என்ன பண்ணுன்னால் இந்த மாதிரி நோய் எனக்கு மாற்று அறுவை சிகிச்சை வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து எடுத்தோடனே அறுவை சிகிச்சை போகக்கூடாது சைக்கால சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும் நம்மளோட சம்மந்தம் இல்லாத சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும் இரண்டு வருடங்கள் அவங்க அந்த இப்போ ஒரு பெண் ஆணாக மாறணும்னு நினச்சாங்கன்னா ஆணாக அந்த பெண் வந்து ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும் பல்வேறு இடங்களுக்கு போகணும் ஆணாகவே அது வாழணும் குடும்பத்தில் நண்பர்களோட அந்த மாற்றங்கள் வந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு பாதிக்குது அந்த பாதிப்பை அந்த பொண்ணு ஏற்று நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா அவங்க விரும்பினாங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை மாற்று பண்ணணும் அப்படி விரும்பாத பட்சத்தில் அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையே உண்டு போயிடும் அந்த பெண்ணுக்கு